ஆர் தி ஒன்டே ஃபிஷியல் சேனல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாக தான் இருக்குது, வேறு எதுவும் இருக்காதிங்க. இந்த மீன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மீனை பற்றி என்னென்ன நன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்போம். இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவில் குறை நிறையில் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், மறக்காமல் நான் அதை பார்த்து சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஒன்டே ஃபிஷ் ஸ்டால் இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரூப் சந்து டேம் மீன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதில் என்ன நன்மையில் இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மறக்காமல். டேம் ரூப்சந்த் மீனின் ஆரோக்கியமும் அவற்றின் நன்மைகளும். புரதத்தின் ஆதாரம் டேம் ரூப்சந்த் மீன் புரதத்தின் நல்ல மூலமாகும். கூடுதலாக இரும்பு மற்றும் துத்தநாக நன்மைகளின் நன்மைகளையும் இது கொண்டுள்ளது. இந்த ஊட்டச்சத்துக்கள் கருவின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியம். டேம் ரூப்சந்த் மீனில் கருவின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியம். டேம் ரூப்சந்த் மீனில் கருவின் வளர்ச்சி ஒமோகா 3 உள்ளது. கருவிக்கு பின்னர் ஒரு குழந்தையாக பிறக்கும் போது நினைவக வளர்ச்சிக்கு ஒமோகா 3 தேவைப்படுகிறது. உள்ளடக்க மேம்பாற்று 3 மாதங்களை மேம்படுத்துதல். அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொண்ட டேம் ரூப்சந்த் மீன் சருமத்திலிருந்து தசைகள் மற்றும் கூந்தல் வரை கரு செல்கள் அனைத்தையும் உருவாக்குகிறது. கருவில் மூளை சக்தி அதிகரிக்கும் மீன் என இதனை நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 மாதங்களில் குழந்தை விரைவான வளர்ச்சியாக மாறும்போது அது கருவின் நினைவகத்தின் உந்துதலை வலுப்படுத்தும். மேலும் இது டைப் 1 நீரிழிவு ஆபத்து உட்பட ஆட்டோ இம்யூன் நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆட்டோ இம்யூன் நோய் என்பது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தவறாக தாக்கிய பின்னர் பிறக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியமான உடல் திசுக்களை அழிக்கும் ஓர் நோயாகும். டேம் ரூப்சந்த் மீன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது. கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் வாரத்துக்கு பலமுறை மீன் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு மனம் மற்றும் சமூக திறன்களின் சோதனைகளில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த ஆய்விற்கு லான்செட்டில் வெளியிடப்பட்டது. இங்கிலாந்தின் பிரீஸ்டாலில் புரிந்து கொள்ளப்பட்ட 11,875 தாய்மார்களை விஞ்ஞானிகள் அனுப்புகிறார்கள். கரு பிறக்கும் நேரத்தில் ஆஸ்துமா அபாயத்தை குறைக்கவும் பின்னர் பிறந்த கருவில் ஆஸ்துமாவின் அபாயத்தை குறைவதும் மீன் நுகர்வு இந்த நன்மைகளில் பெறப்படுகிறது. அதாவது காற்றுப்பாதைகளின் ஆள்பட்ட அலர்ஜியின் அபாயத்தை குறைக்க கடந்த பல சகாப்தங்கள் ஆஸ்துமாவின் ஆபத்து அதிகரித்த போதிலும் முன்கூட்டியே குறைந்த அளவு மீன் சாப்பிடுவதன் மூலம் எதிர்பார்க்கும் தாய்மார்களுக்கு ஒமோகா 3 நல்ல உட்கொள்ளல் கிடைக்கும். பின்னர் இது குறைப்பிரசவம் அல்லது முன்கூட்டியே பிறப்பு வித வீழ்ச்சியின் அபாயத்தை குறைக்கலாம். கூடுதலாக இது இரத்த உறைதலை குறைக்கும் மற்றும் ட்ரைகிளிசரைடுகள் அல்லது இரத்த கொழுப்புகளை குறைக்கும். சிறந்த தூக்க தரத்தை உருவாக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு டேம் ரூப்சந்த் மீன் சாப்பிடுவதால் தூக்கத்தின் தரம் நன்றாக இருக்கும். வைட்டமின் டி நன்மைகளின் உள்ளடக்கத்துடன் இதை டேம் ரூப்சந்த் மீனில் காணலாம். இதனால் போதுமான சூரிய ஒளியை பெற சூரிய ஒளியில் இருக்கும் அதே நன்மைகள் இதிலும் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் இந்த மீன்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு மனச்சோர்வின் அபாயத்தை குறைக்க உதவும். கர்ப்பிணி பெண்களுக்கு மீன் நன்மைகள் நிறைந்த உணவுகள். கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கும். இதனால் இதய நோய் அபாயத்தை குறைக்கும்.